உத்திரமேரூர் அடுத்த திருமுக்கூடல் பாலாற்று படகையில் சிலர் மணல் கடத்தலில் ஈடுபடுவதாக சாலவாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து ரகசியமாக கண்காணித்தனர். அப்போது அங்கு இரண்டு லாரிகளில் பாலாற்று படகையில் இருந்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை போலீசார் சுற்றி வளைத்து லாரிகளுடன் மடக்கி பிடித்தனர். அவரிடம் இருந்த இரண்டு லாரிகளை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானல், ஊட்டி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கு அரசால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் இதேபோல் கொரோனா தொற்று அதிகரித்து வந்த நிலையில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகள் சென்று வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளை நம்பி கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் முதல் சுற்றுலாவை நம்பி உள்ளவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கலையரங்கம் பகுதி, ஏரி சாலை, பிரைவேட் பூங்கா பகுதி உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா இடங்களில் வியாபாரிகள் கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர். கர்நாடகா மாவட்டம் பெங்களூர் அடுத்த வசுகோட்டா தாலுகாவை சேர்ந்த ராஜசேகர் என்பவர் பெங்களூரில் இருந்து தக்காளியோடு ஏற்றிக்கொண்டு சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் விடியற் காலையில் இறங்கிவிட்டு வாடிக்கையாளரிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் பெங்களூர் நோக்கி வரும்போது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பிள்ளைச்சத்திரம் பெட்ரோல் பங்க் அருகில் பதிவு எண் இல்லாத காரில் வந்த நான்கு மர்ம நபர்கள் லாரியின் குறுக்கே காரை நிறுத்தினர். காரில் இருந்து இறங்கிய நான்கு நபர்கள் லாரியின் இடது பக்க கண்ணாடியை உடைத்து லாரி ராஜசேகரை திடீரென தாக்கி அவர் வைத்திருந்த பணம் ரூபாய் 3.50 லட்சத்தை பறித்து கொண்டு காரில் ஏறி தப்பினர். நீண்ட நேரம் அதிர்ச்சியில் இருந்து மீளாத ராஜசேகர் பின்னர் சுதாகரித்து கொண்டு காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட தாலுகா காவல்துறையினர் தனிப்படை அமைத்து வழிப்பறி செய்து கொண்டு தப்பியோடிய மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றனர் பெரியோர்கள். அவ்வழியில் வாருங்கள் மேல்மருவத்தூருக்கு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஃபோர் ட்ராக் சாலையிலிருந்து வந்தவாசி செல்லும் சோத்துப்பாக்கத்திலேயே ரோடு பேஸ் சைட். இப்பகுதியில் இல்லாத வசதிகளே கிடையாது. நம்ம ஸ்ரீ சக்தி விஐபி கார்டன், வந்து பாருங்க, வாங்காம போக மாட்டீங்க.